ஹோட்டல் கல்வியில் புதிய அளவுகோல்களை அமைப்பதுடன் எதிர்கால சமையல் நிபுணர்களை வளர்ப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக சென்னை சமர்த்தா நிறுவனத்தின் தலைவர் பூமிநாதன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் சமையல் போட்டியில் சாதனை படைத்த சென்னை சமர்த்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் மாணவர்களை அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி, சென்னை சமர்த்தா நிறுவனத்தின் தலைவர் பூமிநாதன் ஆகியோர் கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி, மாணவர்களின் சாதனைகள் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் சென்னை சமர்த்தாவில் வழங்கப்படும் கல்வி மற்றும் பயிற்சியின் திறனையும் எடுத்துக்காட்டுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுக்கே இதுவரைக்கும் யாருமே வாங்காத தங்கப்பதங்களை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா உலக நாடுகளையும் கல்நெறி ஒலிம்பிக்ல திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. இதன் மூலம் நம்மளுடைய சென்னை சமர்த்தாவுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கறது உலகம் தெரிஞ்சுக்க முடியும். மதுரையிலிருந்து நாமக்கல் வழியாக பெங்களூரு வரை இயக்கப்படவுள்ள வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் முக்கிய நகரங்களுக்கு விரைவாக பயணிக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படவுள்ளது. இந்நிலையில் இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மதுரையிலிருந்து நாமக்கல் வழியாக சென்ற வந்தே பாரத் ரயிலை பயணிகள் வரவேற்றனர். இந்த ரயில் நாமக்கல்லில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.